சட்னி சாய் இஸ் பவர் ஆஃப் ஹவுஸ் வைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. அலபுரா தமிழ உலகம் என்னாலும் வெச்சினட. அப்புறம் ஒரு கா கப் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், அது கூடவே 3 வெள்ளைப்பூடு, 1 துண்டு இஞ்சி, 5 ஏலக்காய், 1 கா டீஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு பேர், இந்த சட்னிக்கு, இந்த இந்த டீக்கு பேர் வந்து சட்னி சாயையா, சட்னி டீ. ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம், நான் 1 கிளாஸ் தான் ட்ரை பண்ண போறேன். இது 1 கிளாஸ்க்கு அளவு, கா கிளாஸ். இது சட்னி கறிக்க மாதிரியே உப்புலாம் போட்டுறாதுங்க, உப்புலாம் போடல. இந்த வெள்ளை குடுலாம் எதுக்கு நம்ம அரைக்கணும்னா, அப்ப நல்ல ஃப்ளேவர் உள்ள இறங்கும், ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும் நினைக்கிறேன். தேங்காய் பால் வந்து நீங்கள் வெயிட் லாஸில் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ எவ்வளோ தேங்காய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நல்லது. தேங்காய் வந்து எப்போவுமே கொதிக்கும் போது தான் அதுக்கு வந்து பேட் கொலஸ்ட்ராலாக மாறும். வெறும் தேங்காய் பாலோ சும்மா தேங்காவோ சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஃபுல் அண்ட் ஃபுல் குட் கொலஸ்ட்ரால் தான். அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கவங்க தேங்காய் சேர்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த டீயோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த டீயை ட்ரை பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பாருங்கள். தண்ணி போதும், நம்ம ஒருத்தருக்குள்ள அளவு தான் போட போறோம். சூப்பர் சூப்பர். கால் கிளாஸ் தண்ணிக்கு 1 ஸ்பூன் டீ பவுடர், நார்மல் டீ காஃபி அளவு தான். நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கிறதுனால நம்ம ப்ரௌன் சுகர் சேர்க்க போறோம், நீங்க ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா இதாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஆத்தி எடுத்துட வேண்டியதான். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும், ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், லைட்டா கொதி அடங்கின உடனே நம்ம ஆஃப் பண்ணாலே போதும். நல்ல டீ கொதிச்சு வருது, இப்படி கொதிச்சு வந்த வண்ணம் போதும். நான் நார்மலாக நீங்கள் பால் டீ காஃபிலாம் பண்ணும்போது நல்ல டீ தண்ணியை வந்து இப்படி நல்லாவே கொதிக்க விடுங்க, அப்போ டீயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் யாருக்கு என்ன பிடிக்குண்டு. கொஞ்சம் இந்த பொடிலாம் இதாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டீயோட டிகாஷன் எடுத்து நம்ம இங்கே வடித்து வச்சுருக்கோம்ல, இது கூட மிக்ஸ் பண்ணால் ஒரு சாய், சட்னி சாய் ரெடி ஆயிடும். பாரிஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு, சட்னி சாய், சட்னி சாய், சட்னி சாய், சட்னி சாய். இப்போ நம்ம அரிச்சிடலாம், அந்த சூட்லேயே தான் அரிக்கணும், அதனால் ரொம்ப நேரமும் பண்ணக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ண ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடணும். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். கலர்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம். ஓ மை காட், வேறு ஒரு கிளாஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டீ ஆற்றுவோம்ல, அதை மாதிரி ஆற்றிக்கலாம், அப்போ தான் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகும். ஏன்னா தேங்காவை வந்து நம்ம அந்த அடுப்பில் ஊற்றக்கூடாது, இந்த சூடில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நல்லா ஃப்ளேவராக இருக்கிறது கூட வெறும் டீ டிகாஷனை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு டேஸ்டான டீ கிடைக்கும்.
நல்லா ஃப்ளேவராக இருக்குது. ஆற்றும் போதே நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்குது. நல்லா நார்மலாக நுர நுறையா டீ மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குது. அப்போ நம்ம பாதி அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த டீயை வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு கொஞ்சம் சட்னி வாசம் நல்லாவே அடிக்குது டீல. கொஞ்சம் சட்னி எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒருவேளை அதிகமாக இருக்கு, ஒருவேளை கம்மி பண்ணிருக்கலாமா, அளவு எதுவும் கம்மியாக பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் குடிக்கலாம், ஆனால் சட்னியோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. மற்றபடி இன்னும் கொஞ்சம் டீ பவுடர் போட்டு நம்ம வந்து ஒரு ரெசிபியை வந்து நம்ம பார்த்து நம்மளே ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அதில் ஒரு சின்ன அல்டரிங் டிகரிங்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த ரெசிபிக்கும் அல்டரிங் டிகரிங்லாம் பண்ணால் இந்த ரெசிபி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், டீ மாதிரியே வரும். மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. பட் இந்த இப்போ வந்து எனக்கு சட்னி ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளேவரில் டீ பிடிக்காது. ஸோ இதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் டீ பவுடரு கொஞ்சம் சுகர்லாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன், நான் விலாக் எடுத்துட்டுருக்கேன். அதுக்குள்ளே இங்கே வந்து நான் ஒரே ஒரு சின்ன ஒரு டீ போடுறதுக்கு முன்னாடி என்கிட்டேருந்து எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வந்துடுவான், கிச்சன் பக்கம் போக விட மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு மினி கடையே இருக்கும். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது என்னது, எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வந்துருக்கா? அவனுக்கு நல்லா தெரியும் நான் விலாக் எடுக்கேன், அப்போ அம்மா கேட்டதெல்லாம் தருவாங்க என்னது அம்மாக்கு தெரியாது, ஏதோ பாஷை பேசுறீங்க. கார்ன் ஃப்ளவர். கார்ன் ஃப்ளவர். கார்ன் ஃப்ளவரா? அதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தா? கார்ன் ஃப்ளவர். அது பருப்பு, பருப்பு. பார் பார் பருப்பு. பருப்பு. பார் பருப்பு. பார் பருப்புடா. சுகர் எங்க இருக்கு? சுகர். இது மட்டும் சுகர். அது மட்டும் சுகரா? தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எங்க இருக்கு? குட் பாய். பாய் சொல்லிருங்க எல்லாருக்கும். அது என்னது? பால் போடுறது. பால் போடுறது. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கடை ஒண்ணு போட்டாச்சு. இது ஸ்பூன் வைக்கிறது. ஸ்பூன் வைக்கிறதா? குட் பாய். ஃப்ரெண்ட்ஸ், டீ இருக்குது. நான் சொன்னேன்லாம் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் போட்டேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக டீ தூளும் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர் வந்து ஓவராக இருக்குது, அதுதான் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ நம்ம குடிக்கலாம். இப்போ இந்த டீ நீங்கள் கண்டிப்பாக குடித்து பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் நல்லா இருக்குது. உங்களுக்கு டீ குடிக்கணும், பால் சேர்க்காம அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு போடுறீங்கன்னா நார்மல் டீ போடுற மாதிரி டிகாஷனை நல்லா கொதிக்க வச்சு நல்லா பண்ணுங்கள். அப்போந்தான் இது நல்லா இருக்குது. நல்லா இல்லாத டீயை கூட நம்மளால் முடித்தா எதையுமே நல்லா பண்ண முடியும். தட் ஈஸ் பவர் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ இந்த டீ வேஸ்ட்டாக போகாது, இதை ஃபுல்லாக நான் குடிச்சு முடிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த இது கூடவே டொமேட்டோவெல்லாம் எப்படி ஃப்ரீசரில் நம்ம வந்து பத்திரமாக வைக்கலாம், எப்படி சேவ் பண்ணால் லாங் லைஃப் வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா டொமேட்டோவை வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ டொமேட்டோலாம் ரொம்ப கிடைக்க மாட்டேங்கி, ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட். இந்த டொமேட்டோவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பியூரி மாதிரி எடுத்துக்கிட்டேன். வெறும் ஒரு பேனில் எதுவுமே ஊற்ற வேண்டாம், எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை போடுங்க. இந்த கலரில் இருக்க டொமேட்டோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மள்கிட்ட கெச்சப்பு டொமேட்டோ பேஸ்ட்லாம் கிடைக்கலாம், அந்த அளவுக்கு ரெட் கலராக மாறும். நல்லா ரெட் கலராக மாறி இருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு போதும். இன்னும் இதை விட திக்காக கூட கொஞ்சம் நேரம் வைக்கலாம். நான் கொஞ்சம் வாட்டரி கன் இதுலேயே ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த இது கூடவே நம்ம ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்க போகிறோம். அது வேறு எதுவுமே கிடையாது, உப்பு தான். இந்த உப்பு மட்டும் சேர்த்தா போதும், வினிகர் எதுவுமே தேவையில்லை. உப்பே சூப்பரான நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். இது வந்து உங்களோட டொமேட்டோ வந்து கெட்டு போகாமல் 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கணும். நம்ம இந்த டொமேட்டோ வந்து நல்லா ஆறின பின்பு ஒரு ஜிப்லாக் கவரில் இப்படி போட்டுட்டு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரா வச்சு அதில் இருக்க வெளியே இருக்க ஏர் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் லாங் லைஃப் வரும். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃப்ரீஸ் ஆன பின்பு கொஞ்சம் கட்டி கட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பாட்டிலில் கூட அப்படியே ஊற்றி ஃப்ரீசரில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கூட வச்சு ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டமாக பண்ணேன், அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ நான் பாட்டிலில் இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்பவே ஃப்ரெஷ் அண்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பாயில் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நிறைய நாள் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். இதான் இன்னைக்கான வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை பாய்.